use headphone for your safety purpose. Hi guys, I am back with another video. Uyire, uyire, tappichu eppadiyavadhu odi vidu. Ayyo varude, moodevi varude. Hey, eppadi odra? Edu vatta pai cycle odra paaru. Today YouTube roaster me yaar roast panna poruna? இவ ரோஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த வரதுக்கு. அது ஏத்த மாதிரி என் தலைவர் சும்மா இல்ல. சிங்கிள் கமிட்டட் மேரிட்னு அவர் சேனல்ல வர கண்டென்ட் வீடியோ எல்லாம் அங்க போய் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மொரட்டு சிங்கிள் பிரச்சனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லு. ஆனா சிங்கிளா இருக்கிறது பல நேரம் நல்லது. அதாவது மை கையில் கடிச்சா போதும். சும்மா அவர் வீடியோல வர ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பய ஜோக் எல்லாம் அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். கமல் சார் இவ்வளோ பேர் மனுஷன், அவர் வந்துக்கிறார், நான் அவர்கிட்ட எவ்வளோ நல்ல நல்ல கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதுக்கு தான் அவரும் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்காரு. ஆஹா, அது சரி. ஸ்ரீராம் ப்ரோ கேட்ட கொஷின் எப்படி இருக்குன்னா, இந்த மொரட்டு சிங்கிள் பிரச்சனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்ல. அதுக்கு கமல் சார் சொன்ன ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ஆனா சிங்கிளா இருக்கிறது பல நேரம் நல்லது. வாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஓ, இப்ப நீங்க காமெடி பண்ணீங்களா? சிரிங்கப்பா, இதெல்லாம் சிரிக்கணும். சிரிங்கடா, அட சிரிங்கடா. இப்படிதாங்க இருக்கு அவரோட ஸ்பீச். அவர் வீடியோல வர காமெடி எல்லாம் சிரிப்போற மாதிரி இருக்கும். சிரிப்பெல்லாம் வராது, கடுப்பு தான் ஆகும். ஒரு காலத்துல மைக் செட்டும் சொல்லவே எப்படி இருந்தாங்க, அப்பயும் இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்ப பரவாயில்ல, இப்ப உங்களுக்கு ரெண்டு பேரும் பண்றாங்க வேற காமெடி. சூரிய காமெடி மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ரெண்டு பேரும் பெரிய சேனல் ஆயிட்டாங்களா, அதான் ஸ்கிரிப்ட் எதுவும் சூரி சார் சேர்த்துக்கிறாங்க. இது 5 ரூபாய் காமெடி தான் பண்றாங்க. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். இந்த மாதிரி காமெடி எல்லாம் யாரடா சிரிக்கிறானுங்கடா? இந்த பொண்ணுங்கதான். நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதா இருந்தா பொண்ணுங்க சொம்பு துக்குனாவே போதும். இன்னும் நீங்க பிளாக் பண்றதா இன்னும் சூப்பர். ஷாப்பிங் போறது, ஜெட்டி வாங்குறது, டிரெஸ் வாங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது, ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணி காமிக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னுடைய ஃபிரிட்ஜ் டூர். பாத்ரூம் காமிக்கிறது. There is a shower room. இதெல்லாம் நீங்க பண்ணீங்களாவே 3 மில்லியன், 2 மில்லியன், 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வரும். Oh my god. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. மொத்த சேனல்லாம் கமாண்ட திட்டவங்கலாம் ரிப்ளை வீடியோ போட்டு என்னால அசிங்கப்படுத்த முடியாது. என் வீடியோ பார்த்து லைக் பண்றவங்க, டிஸ்லைக் பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான், சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன், சரி வாங்க வீடியோ கொண்டு போவோம். சர்க்கார படத்துல கீர்த்தி சுரேஷ் இருக்கிற மாதிரி இவரு வீடியோல பொண்ணுங்க எழுதிருக்காங்கன்னே தெரியாது. இருந்து மட்டும் என்ன யூஸ், அவார்டெல்லாம் இவர் வாங்கிட்டு போயிடறாரு. இதுக்கு ஸ்ரீராம் அண்ணாவே பொண்ணு வேஷம் போட்டு நடிச்சிடலாம். இல்லனா கலைநாட்டு பஸ்ட் நைட் ஆகாத மாதிரி கேண்டா வெறுப்பா தான் இருக்கும்.
முதலிரவு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்பதான் நமக்கே சீக்கிரமா முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். என்ன நான் சொல்றது? ஆபீஸ் போலியா மாமா? வர்க் ஃப்ரம் ஹோம். கெட்டப் நல்லா இருக்கு மாமா. நீங்களே நல்லா தானே இருக்கீங்க. நீங்களே உங்க வீடியோல ஹீரோயின் நடிக்கலாமே. ஐடியா இல்லாத பசங்க. அது எப்படிங்க ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு மட்டும் புது 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 ஜூனியர் ஆர்டிஸ்டா கிடைக்கிறாங்க. எல்லாருமே கோதுமை அல்வா மாதிரி ஹீட்டா இருக்காங்க. நம்ம கடைதான் அப்படி தெரியுதா? ஃபீவர்னால பையனா பொண்ணு மாதிரி பொண்ணுனா பையன் மாதிரி தெரியுது நினைக்கிறேங்க. எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாலக்கண் நோய் வந்துருச்சு. கதவை தொடடி போட்டுதா வர முடியாதா? வரம்ப ஹஸ்பண்ட் கம்மை உதை. நல்லா தூக்கம் வருதுங்க. ஆல்ரெடி ஃபீவர் வேற. எனக்கு எதுவும் ஏஞ்சிக்கவே மாட்டேது. இதுல இவனுக்கு வேற ஃபன் வேற பண்றானுங்க. இவனுக்கு பண்ற ஃபன் எப்படி இருக்கா? பின்னாடி ராஜேஷ் சார் பாட்டு வர மாதிரியே இருக்குங்க. இந்த பின்னாடி பாருங்க. ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இந்த வீடியோ பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் கைத்துங்களா? இருக்கிற காசு வச்சு ஆக்டாபிஸ்ல ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க வேண்டியதானா? ஆக்டாபிக்ஸா? ஏன்னா அவரும் ட்ரேடிங் பத்தி அடிரோஜன் வரலையான்னு பாக்கேன். வந்துச்சு. இந்த ஓலாண்டி ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓடு ஓலாப்பானுங்க விடுவானுங்க. காதுல இருந்து ரத்தமே வரும். அந்த அளவு ஓலா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கேட்பானுங்க, 2000 ரூபாய் கேட்பாங்க, அப்புறம் சுத்தே கேட்பானுங்க, அப்புறம் நடுத்தருவின்னு பிச்சைதாங்க எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பிளே ஸ்டோர்ல இருக்குமான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதுக்குதான் இந்த மாதிரி ஓலாண்டி ஆப்பெல்லாம் யூடியூப் பிஸ்கெட்டு குத்து நல்லா மார்க்கெட் பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி பிளாக் ஷிப் சொன்ன வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி ஏமாந்துட்டு இப்ப எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்கள் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை நம்பி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணி ஏமாந்துட்டு மீ போட்டு கத்த வேண்டியது கதற வேண்டியது ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற யூடியூப் சேனல் ஒரு அவார்டு தரலான்னு இருக்குங்க. ஓலாண்டி அவார்டு. இந்த அவார்டு கோஸ் டு மைக் செட். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ட்ரேடிங் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அருமையா. திஸ் இஸ் பிசினஸ். ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது. அடிக்காதீங்க சொன்னா கேளுங்க. பாருங்க, நல்லா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாறேன் எங்க அண்ணனை பாருங்க. இதுதாங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். நான் சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையா? எங்க அண்ணனை கேட்டிருக்கு. நல்லா பாருங்க. மீசியம் தாடி எடுத்தா பாக்க விஜய பார்வதி மாதிரி. சே, சிரிக்கு சுமித மாதிரியே இருப்பாரு எங்க அண்ணன். உள்ள கஷ்டப்பட்டு ஆக்டிங் பண்ணி கால இருந்தது ஸ்ரீராமன். வேலத்து வெளியிருக்கிறது இவரு. நான் சொல்லல அப்பவே ஸ்ரீராமன் தவிர எல்லாருமே நல்லா ஃபன் பண்ணுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. இருபத்தஞ்சு நிமிஷம் காமெடி இருக்கு போய் பார்த்தா காமெடி ஒண்ணு கண்டே இல்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. Damn, it feels good to be a gangster. A real gangster-ass nigga plays his cards. ஸ்ரீராம் அண்ணா வேற ஹீரோ நடிக்க போறாரா? எல்லாரும் ஹீரோ நடிக்க போயிட்டா யாரதான் காமெடி பண்றது? அது சரி, சந்தான மாதிரி காமெடி பண்றதுன்னு பேர்ல தேங்காய் பிஸ்கட் தரம் இருந்தாவே சரிதான். அவரே இப்ப வர படத்தெல்லாம் தெரிக்க தெரிய நம்ம தேங்காய் பிஸ்கட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு ஹீரோவாவே நடிச்சலாம். எனவே நம்ம சேனல் மூலமா ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் டு ஸ்ரீராம் அண்ணா. இந்த வீடியோ மொக்கா இருந்தா அது முழுக்க முழுக்க காரணம் ஸ்ரீராம் அண்ணாவோட வீடியோ தான். ஏன்னா அவர் வீடியோ நல்லா இருந்தா நான் நல்லா ரோஸ் பண்ணிட்டு போறேன். அவர் வீடியோ அவ்வளவு மொக்கனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.
ஆல்ரெடி எனக்கு வேற ஃபீவருங்க, மார்னிங் தூங்கி தூங்கி நைட் வந்து தூக்கமே வரல. சரி இந்த வீடியோ வாட்சி பார்ப்போம், ஆறு மில்லியன் பேர் பார்த்து வச்சுக்கலாம். பார்த்தா இன்னும் ஃபீவர் தாங்க ஜாஸ்தியாயிருச்சு. இப்ப இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாமே படம் நடிக்க போயிட்டாங்க. நீங்க என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் டெய்லி வீடியோ போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு பண் பண்ண முடியுமோ அவ்வளவு பண் பண்றேன். என்ன இந்த பண்ணு போறதா? அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும், டெய்லி வீடியோ போடணும்னு தோணும். பாய்.